எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நம்ம ஒரு முட்டுச்சந்தில் போய் முட்டி நின்றுட்டு வழி இல்லாமல் திரும்பி வந்துடுறோமோ அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் இப்போதைக்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா உலகத்தில் பொருளாதார தேக்க நிலை வந்து அதிகரிச்சுட்டே வருது. இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு கேரண்டியாக பணம் கிடைக்கக்கூடிய சொத்துக்களில் பணத்தை போடுறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அதில் பேங்க்கில் போடக்கூடிய ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட் 5 லட்சம் வரைக்கும் கேரண்டி. ஸோ இப்போ உங்கள் கையில் 5 லட்சமோ 10 லட்சமோ இருக்குது, எதில் கொண்டு போய் போட்டாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கேரண்டியாக பணம் திருப்பி கிடக்கக்கூடிய பேங்க் எஃப்டியில் போடலாம். அதை பற்றி இப்போ பார்ப்போம். அதில் பாருங்க, பணத்தை கொண்டு போய் போடுறதுன்னா நம்மளுக்கு பெரிய தலை சுத்தலே வந்துடும். ஏன்னா அத்தனை பேங்க்குக்கு இருக்குது, ப்ரைவேட் பேங்க் இருக்குது, பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குது, எப்படி ஒரு 20 பேங்க்குக்கு மேலே இருக்கும். அதனால் நம்ம எந்த பேங்க் போய் சூஸ் பண்ணுறது அப்படின்றது தலை சுத்தலே வந்துடும். அதனால் இப்போதைக்கு பாப்புலராக இருக்கக்கூடிய ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன்ற ப்ரைவேட் பேங்க்குகளை வந்து நம்ம இந்த சோதனைக்கு உட்படுத்திக்கலாம். ஐசிசி பேங்க்கில் அடேங்கப்பா சூப்பர் வெப்சைட்டே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் கால்குலேட்டர் இருக்குது. அதில் பார்த்தோம் வச்சிங்களேன், நீங்கள் நார்மலாக ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவல்லு உங்களுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணும்பொழுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்னே வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துக்கு பார்க்கும்போது 5.7% போட்டு 5 லட்சரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 663,544 ரூபா கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்கான். அதாவது 163,544 ரூபா 5 வருஷத்தில் கிடைக்குது. இதே நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் போய் எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அதே அளவு 5.75% கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. இது 5.7, ஆக்சிஸ் பேங்க்கில் 5.75 கிடைக்குது. 165,182 உங்களுக்கு சம அளவில் சமகால அளவில் லாபம் கிடைக்கும். நீங்கள் போய் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கனாலும் ஆக்சிஸ் பேங்க் எவ்வளோ தரானோ அந்த அளவுக்கு கொடுப்பான். இருக்கிறதுலேயே ஐசிசி பேங்க் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே உங்கள் அப்பா கையில் காலில் உளுந்து சீனியர் சிட்டிசனில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் வந்து 6.2 போட்டு 680,000 ரூபாயை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ தான் உங்களுடைய அப்பா அம்மாவனுடைய அருமை உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கில் போயிட்டு நான் சீனியர் சிட்டிசனில் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா 190,000 ரூபா நம்மளுக்கு வட்டி அதிகமாக கிடைக்கிது. இங்கே வந்து எவ்வளோ கிடைக்குது, 180,000 ரூபா, கிட்டத்தட்ட 10,000 ரூபா அதிகமாக கிடைக்குது. நம்மளுக்கு 1 ரூபா லாபம் கிடைச்சாலும் அது லாபம் தானுங்க, யாருங்க நம்மளுக்கு சும்மா கொடுக்குறா. அப்போ நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட்டில் இப்போ உலக சூழ்நிலையே சரியில்லை, கேரண்டீட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பேங்க் எஃப்டியில் போட்டு பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்போ அதில் வந்து இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு பார்க்கணும். ஐசிசி பேங்க்கில் அதிகம் கொடுக்குறானா, ஆக்சிஸ் பேங்க்கில் அதிகமாக கொடுக்குறானான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். இதில் ஒரு இன்னொரு சூட்சமாக இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். நண்பர்களே, 6 மாதத்தில் வந்து உலகம் பூரா பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டே இருக்குது, பொருளாதார மந்த நிலை வந்துட்டுருக்கு. அதனால் உலகம் பூரா சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் கொண்டா யாராவது இப்போ 5 வருஷத்துக்கு கொண்டே நம்ம பணத்தை லாக்இன் பண்ணுவோமா, 6% கிடைக்குதேன்ட்டு, அப்படி பண்ணக்கூடாது. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வெறும் ஒரு 6 மாதத்துக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 6 மாதத்துக்குன்னு போட்டால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதத்தை குறைச்சிருவாங்க, 4.5% தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ பணவீக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால எல்லா நாட்லேயும் சென்ட்ரல் பேங்க்குக்கு என்ன பண்ணுறாங்க, 2 மாதத்துக்கு ஒருக்க 0.5%, 3.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த வருஷம் முடிவிலேயே எப்படி இன்னொரு 3 இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணால் கூட 4.5% ஷார்ட் டைமில் 6 மாதத்தில் கிடைக்கிறது, 6.5% மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில். அதனால் நீங்கள் 5 வருஷம் ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட் போட்டு மாட்டிக்கிடாதீங்க. இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற 5 லட்சம் 10 லட்சத்தை ஏதாவது ஒரு கேரண்டியில் போட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா பேங்க் எஃப்டியில் போடுங்க. ஆனால் 6 மாதத்துக்கு மட்டும் போடுங்க. 6 மாதம் கழித்து அடுத்த வருஷம் ஜனவரி பிப்ரவரியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து திடீர்னு 8% 10% கூட கிடைக்கும். அப்போ போய் நீங்கள் 5 வருஷமோ 3 வருஷமோ ஃபிக்ஸட் டைம் டெபாசிட் போட்டுங்க. இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.